அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். நான் ஒரு பதிவுகள் அடிக்கடி போடுறேன், நுரையீரல் கோப்பை அதாவது லங்ஸ் கப் அப்படின்னு சொல்லி போடுறேன். அது வந்து இந்த நாசி வழியா தண்ணீர் விட்டு இந்த நுரையீரல் அப்படி கிளீன் பண்ணி இந்த நாசி வழியா தண்ணி வரும், இந்த நாசி வழியா விட்டு எடுக்கும் போது இதுல தண்ணி வரும்னு சொல்லியிருந்தேன். இது எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த புகைப்பழக்கம், மது பழக்கம், இல்ல வீசிங், ஆஸ்மா, சைனஸ், தொடர் சளி பிரச்சனை, இது மாதிரி உள்ளவங்களுக்கு அருமையான வீட்டு பயிற்சி, எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது, முறைப்படி கத்துக்கிட்டு செய்யுங்க. இதனால இது என்னன்னு சொல்லிடுறேன், அதனால நேரம் கிடைச்சா கூட என்கிட்ட கத்துங்க. விஷயம் அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம், இது லங்ஸ் கப்னு பேரு, நுரையீரல் கப்னு. பாத்தீங்கன்னா ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அப்படி தேய்ச்சாக்க பூதம் வருமாங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து லைட்டான சுடுதண்ணி, அதாவது விரல் வச்சா லைட்டா சுடு தரணும், அந்த அளவுக்கு ரொம்ப லைட்டா இருக்கணும். அதுல வந்து ரெண்டு உப்புகளை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு, ஒரு கிளாஸ் வந்து இந்த நாசிக்கு, ஒரு கிளாஸ் இந்த நாசிக்கு, சரிங்களா? அப்போ வந்து வாய் வழியா சுவாசிக்கணும், நல்லா வந்து அவன் வாய் வழியா சுவாச்சிக்கிட்டு இந்த நாசி வழியா தண்ணி விட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கவனம் வாயில மட்டும்தான் இருக்கணும். இதுல அந்த சவுண்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது வழியா தண்ணி வெளில வந்துடும், பயப்பட வேண்டாம். ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான் தண்ணி வரும். அப்ப திரும்ப இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கிட்டு இந்த நாசியில தண்ணி விட்டோம்னா ஒரு 10 செகண்ட், ஆனா உங்களுக்கு மூக்கு கவனம் போகக்கூடாது, வாயில தான் கவனம் இருக்கணும். அப்ப மூக்கும் அந்த நுரையீரல் ரூட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அழகா கிளீன் பண்ணி விட்டுரும். இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு இயற்கை மருத்துவ பயிற்சி தான், சரிங்களா? இது எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ அதில் தண்ணி இருக்குது இல்லையா, அதில் வந்து லைட்டாக சுடு தண்ணி, லைட் உப்புகள், இப்படி நல்லா அப்படி குனிஞ்சிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு ஹான் சவுண்டு கொடுத்துக்கிட்டு நீங்கள் இதை கொண்டு வச்சிங்கன்னா போதும், அதுவே இழுத்து இங்கே தள்ளி விட்டுரும். எப்படின்னு பாருங்கள், அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த நாசியில் பண்ணுற மாதிரி இந்த நாசி, அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறை செஞ்சலாம், இல்லை வாரத்தில் 2 நாள் 3 நாள் இது மாதிரி அருமையாக பலன் அளிக்கும். இப்போ நான் வந்து ஹாஃப் கப்பு தான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஃபுல் கப்பும் செய்கிறது நல்லது, அதாவது ஒரு நாசிக்கு. அப்போ இன்னொரு நாசிக்கு இன்னொரு கப் செய்யணும். இது மாதிரி ஒரு 10 வயதுலேருந்து அதாவது சொல்லி கொடுத்தா செய்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் செய்யலாம். சார் எல்லாருமே செய்யலாமா, எதுவும் உயிர் காப்பத்தாயிருமா அப்படின்னா அப்போலாம் ஒன்றுமே கிடையாது, பயப்படவே வேண்டாம். ஆனால் என்னன்னா, ஒரு முறைப்படி குருநாதர்கள்ட்ட கற்றுக்கிட்டா நல்லது. இப்போ யாராவது முகாம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் கூட கற்றுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இப்போ என்கிட்டலாம் இப்போ திருச்சி வந்து எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு போகிறாங்க இல்லையா, வீட்டில் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்போ இனிமா கப்புலாம் பற்றி சொல்லுவாங்கள்ல, எல்லாரும் அடிக்கடி செய்யணும். அந்த மாதிரி இந்த நுரையீரல் கப்புங்கிறது அது வந்து கெட்ட பழக்கம் தான் இருக்கணும்னு இல்லை, நுரையீரலை சுத்தம் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. நம்ம வெளில போகிறோம் வரோம், தூசிகள் எவ்வளோ படுது, அப்போ நுரையீரல் எவ்வளோ வந்து டஸ்ட் வந்து நமக்கு வந்து அந்த டாக்ஸின்ஸ் ஃபார்ம் ஆகுது, அப்போ அதுக்கும் இது நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ லிங்க் பாருங்கள், புரியும். அப்படிலாம் நேரில் வந்து கற்றுக்கனாலும் கற்றுங்க.